இன்றைய முக்கிய செய்திகள். மதுரையில் அதிமுக எழுச்சி மாநாடு, கட்சி கொடியை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. 55 அடி உயர கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து எடப்பாடி பழனிசாமி மதுரை எழுச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார். எடப்பாடி பழனிசாமி தலையில் அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாடு வளையங்குளத்தில் இன்று நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் மாநாடு என்பதால் 300 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட திடல் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலின் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ள 51 அடி உயரம் கொண்ட கம்பத்தில் அதிமுக கொடியை இபிஎஸ் ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். அப்போது 10 நிமிடங்கள் ஹெலிகாப்டர் மூலம் 600 கிலோ மலர்கள் தூவப்பட்டது. முன்னதாக அதிமுக அம்மா பேரவையின் சார்பில் 4000 தொண்டர்கள் சீருடை அணிந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகின்றனர். தொடர்ந்து அதிமுகவின் 51 ஆண்டுகள் வரலாறு, ஆட்சியின் போது செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் கொண்ட கண்காட்சியை திறந்து வைக்கிறார்கள். மேலும் இதே போல் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குளையர் பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.